ஹலோ டென்பட்டா வியூவர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கூட மின்மினி டீம் இருக்காங்க. ஸோ ரீசென்ட்லி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி பயங்கர ரெஸ்பான்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ இன்னைக்கு அவங்க மூணு பேருமே நம்ம கூட இருக்காங்க. ஸோ வார்ம் வெல்கம் ஆல் ஆஃப் யூ. Thank you for coming. And so first of all, மூணு பேரும் ஒன்னா பாக்குறது சந்தோஷமா இருக்கு. தியேட்டர்ல பாத்துருக்கோம், பட் மறுபடியும் இங்க பாக்கும் போது மூவிஸ் வந்துருச்சு, எப்படி ரெஸ்பான்ஸ் எல்லாம் இருக்கு, எப்படி இருக்கு, எப்படி ஃபீல் பண்றீங்க? நாங்க நினைச்சதோட ரொம்ப ஓவர்வெல்மிங் இருக்கு ரெஸ்பான்ஸ் தியேட்டர்ஸ்ல. ஓகே, அது ரொம்ப பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் நீங்க வந்து அந்த ஸ்பெஷல் ஷோல இருந்து வெளியே வரும்போது எல்லாருமே பயங்கர எமோஷனலா இருந்தீங்க, அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணதா இருக்கும். நாங்க உள்ள போகும்போது நாங்க எப்படி மைண்ட் செட்ல போனோம்னா, நம்மளையே நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு என்னடா இருக்கும், அசிங்கமா இருக்கும், நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்னு நோட்டீஸ் பண்ணி அதுதான் பார்ப்போம் நினைச்சு உள்ள போனோம். ஆனா போய் அங்க வந்து லைக் எல்லாத்தையும் மறந்துட்டோம். நாங்க தான்றத நாங்க நோட்டீஸ் பண்ணவே டைம் ஆச்சு. சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் மத்தவங்க நோட்டீஸ் பண்ணாலும் எனக்கு நான் என்ன பார்க்கும்போது நோட்டீஸ் பண்ணேன். பட் ஆன் தி ஹோல் அது எல்லாத்தையுமே மறந்துட்டு அந்த எமோஷன்ல டிராவல் பண்ணனாலதான் அவ்வளவு எமோஷனலா இருந்தோம். ஆமா, நீங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணுங்க. நான் போகும்போது பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, ஏன்னா ஒரு மாதிரி ரஷ்ஷா இருந்தது. டக்கு டக்குன்னு போய் உட்காந்துட்டோம், படம் நாங்க போற முன்னே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவன் போற முன்னே லைட்டா ஒரு ரெண்டு மூணு சீன் மிஸ் ஆயிடுச்சு. போனோம்னா திடீர்னு உள்ள உட்காந்த மாதிரி தான் இருந்தது. வேற எந்த படத்துக்குமே அப்படி உட்காந்துட்டாலே எனக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் முன்னாடி போய் பார்ப்பேன், ஏன்னா அந்த கனெக்ஷனே வராது. நடுவில் போய் உட்காந்துட்டான் தெரிஞ்சப்பான், அதர படசான கதையா இருந்தாலுமே நமக்கு பழக்கப்பட்டதா இருந்தாலுமே நமக்கு உள்ள வாங்க முடியாது. பட் இது நாங்க நடிச்சதுனாலே என்னன்னு தெரியல, போனவொடனே எங்களுக்கு டக்குன்னு கனெக்ட் ஆயிடுச்சு. நான் அப்படியே இவன் என்ட்ரி சீன்லாம் நான் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். அப்படியே நான் பார்த்துருக்கேன் முன்னாடி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் நான் மியூசிக்கும் எதுவும் ரஃபாக பார்த்துருக்கேன். அப்போ நான் இதுதான் எடுத்தாங்கன்ற மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் பண்ணனே தவிர, அவ்வளோ எமோஷனலாக வந்து கத்திஜா அக்கா போட்ட மியூசிக்காக இருக்கட்டும் எல்லாமே சேர்ந்து பார்க்கும்போது எனக்கு இவனோட அந்த சீன் இருக்கு இல்லைங்களா, அப்போல்லாம் நான் வந்து ரொம்ப அப்படி தேம்பி தேம்பி அழக ஆரம்பிச்சிட்டேன். இன்டர்வல் சீன் இவன் நிஜத்துலேயே இருந்தால் கூட அவ்வளோ அழகுதான் எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் கரெக்டாக இன்டர்வல் சீனில் நான் போகிறதா இருக்கட்டும், எனக்கு தெரியும் அடுத்து என்ன வருதுன்னு எனக்கு தெரியும். செகண்ட் ஹாஃப் ரீசெண்டாக ஷூட் பண்ணது, ஆனால் அப்பவும் செகண்ட் ஹாஃப்லேயும் நான் என்ன சொன்னோம் இல்லைங்களா, நாங்கள் அப்படியே எங்கள் கடைசியில் பார்த்துட்டோம் ஜெயிச்சிட்டோமா அந்த அந்த ஃபீலிங்கில் அழுகல. இது ஒரு பெரிய ஜேர்னி தான், நீங்கள் எல்லாருக்கும் கேட்குறது இவ்வளோ பெரிய ஜேர்னி இருந்துச்சுன்னு முன்னாடி கேட்டாங்க, ஜேர்னி இப்படி இருந்துச்சு, ஜேர்னி இப்படி இருந்துச்சு, அதுக்கான ஆன்சராக தான் நான் அந்த இருக்கு. ஸோ உங்களோட ஸ்பெஷல் ஷோக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் வந்திருந்தாங்க, லைக் ஏ ரஹ்மான் சார் வந்திருந்தாங்க, நோட்டீஸ் அப்போ நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி நம்ம பார்க்கும்போதும் சரி கேட்கும் போதும் சரி ஆடியன்ஸா வந்து பாக்குறவங்களுக்கு நாங்க கனெக்ட் ஆச்சு. பட் நீங்க நடிச்சிருக்கீங்க, ஸோ ஹவு பர்சனல் இட் இஸ் ஃபார் யூ கைஸ்? எங்களுக்கு வந்து செலிபிரிட்டி ரெஸ்பான்ஸ் வந்து ஐ மீன் எங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல எக்ஸாக்டா. அவங்கள்ட்ட வந்து மேக்ஸிமம் என்ன ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் மற்றபடி மொத்தமா க்ரௌடா எல்லாரும் வந்து சொல்றதுதான் இஸ் மோர் தென் நீங்க கேக்குறது விட, அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா இப்போ செலிபிரிட்டிஸ்னா நல்லா பண்ணிருக்கீங்க கங்கிராட் சொல்லிட்டு போயிட்டாங்க, அதை விட்டுட்டு சில பேர் ரொம்ப ஆத்மாத்மா ஃப்ரம் தி ஹார்ட் நிறைய பேர் அப்படி அவங்க கண்ணிலேயே பார்க்க முடியும் அவ்வளோ நான் எமோஷனல் இருக்கிற மாதிரி அவங்களும் எமோஷனலா வந்து ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க, இதை என்னால மறக்கவே முடியாத மாதிரி இருக்குன்னு சொன்னது அதுதான் ரொம்ப ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸா இருந்தது. எல்லாருக்கும் கூப்பிட்டு ஃபேமிலியா ட்ரிப்பாங்க எல்லாம் சொல்லி தெரியல இது ஒரு எயிட் இயர்ஸ் கழிஞ்சுதான் இந்த ஃபிலிம் வரப்போறேன் அப்படி எல்லாம் தெரியாது. ஸோ மை பேரண்ட்ஸ் அண்ட் எவ்ரிபடி தே வின் தர் சின்ஸ் த பிகினிங் ஆஃப் தே நோன் ஹலிதா ஆல்சோ பிகாஸ் ஷி ஹட் கம் டு மை ஹவுஸ் அண்ட் வயநாட் ஓகே அப்போ அப்போ இருந்து தே ஆல் நோ ஹர் அண்ட் மை ஃபாதர் நியூ த ஸ்டோரி ஆல்சோ பட் ஈவன் தென் ஈவன் தோ நோயிங் த என்டையர் ஸ
sit next to him and experience that, that was such a joy. Okay. எனக்கு இவனுங்க ரெண்டு பேர் சொன்னது, கத்திஜா மேம் சொன்னது, அவனும் நானும் அவன் அழுகும் போது நான் போய் இது பண்ணது, நான் அழுகும் போது அவன் பண்ணது, அதெல்லாம் ரொம்ப அது ரொம்ப நல்லா இருக்கு. எங்களோட வந்து சேர்ந்த இடம் ஒன்று, ஸ்கூல் ஒன்று, அழுத்தாமோட ஸ்கூல்னா எங்களுக்கு எங்களுக்கு அப்படிதான் எங்களுக்கு தெரியும் மாறி மாறி எங்களுக்கு என்னன்னு. ஸோ நாங்கள்
அந்த எமோஷனல் அவுட் பர்ஸ்ட் வந்து, ஏன்னா பணம் பார்த்து முடிக்கும்போது நாங்கள் ரியாக்ட் பண்ணதே டிஃப்ரெண்ட். அவன் அழுதானோ அவன் ஒரு ஹைப்பாக கை தட்டி அப்படி வந்தான், நான் வந்து பெரியோர்டுக்கணும் ஒருத்தங்க அந்த சீன் வந்து பண்ணும்போது எனக்கு வந்து இப்ப இவனுக்கு தெரியும் நாங்க அந்த மாதிரி பண்ணதே இல்லையா, நாங்க அடிச்சுக்கிட்டா மேக்சிமம் போற சந்திப்புல இவன் நாம் பார்த்து ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டா கதையா. இங்க வந்து ஒரு ஆக்சுவலாவே வந்து ஒரு ஒரு பப்ளிக்ல இது நடந்தாலும் இது வந்து ஒரு ஹீரோயிக்கா பாக்குறது, இது வந்து ஒரு ஒரு ஸ்டண்ட் மாதிரி தான் பண்றது. சோ இது எனக்கு பழக்கம் இல்லைன்ற பொழுது நான் கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தேன் இது எப்படி வரும்னு, முடிஞ்ச வரைக்கும் இது நேச்சுரலா பண்ணணும்னு மட்டும் தான் அப்ப யோசிச்சோம். இருந்தேன் இவங்க லைட்டா பாசிட்டிவ் ஆகிற மாதிரி லைட்டா நுவான்ஸ் இருக்கும், ஆனா நம்ம படமே அந்த டோன்ல இருக்காது. லைட்டா அது வரும்போது எடுப்படுமா அப்படின்னு நான் யோசிச்சேன், ஆனா பார்த்தா உண்மையா எனக்கு அது ரியலாவே இருந்தது. எனக்கு வந்து நான் படம் பாக்குற வரைக்கும் எனக்கு செகண்ட் ஹாஃப் தெரியாது, நான் வந்து எனக்கு காமிக்க வேணா எனக்கு தெரியும் வேணாம் அப்படின்னு நான் இருந்தேன். புதுசா பாக்கலாம்னு கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ் தெரியும், அந்த சீன்ஸ் தான் நான் அவன் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். செகண்ட் ஹாஃப்ல வந்து போர்ஸ் பேபி சீன் வருது அந்த மாதிரி, அதெல்லாம் ஸ்கிரிப்ட்லயே பண்ணிருந்தாங்களா? ஆமா ஆமா ஆமா. நான் கூட மேம் உங்களுக்கு சர்ப்ரைஸா நினைச்சேன், ஆக்சுவலா நான் வந்து என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு வச்சிருந்தாங்க, எப்பயும் ஒரு வாடி தெரியாம சொல்லிட்டாங்க அப்படிதான் எனக்கு தெரிஞ்சது. ஆனா அந்த மாதிரி நான் வந்து சின்ன சின்னதா அதுதான் பார்த்தேன். அப்புறம் இவன் சொன்ன சீன்ஸ் எல்லாமே இவன் வந்து என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தான், இதெல்லாம் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து முடிச்ச உடனே சொன்னது என்னன்னா, இதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப நல்லா வர்க் ஆயிருக்கு சின்ன சின்னது. ஒரு மெயின் ரீசன் இருக்கும்ல, நீங்க வந்து வெயிட் பண்ணிருக்கீங்க இந்த மூவிக்காக. சோ வாட் மேட் யூ வெயிட் இவ்வளவு இயர்ஸ் வெயிட் பண்ணதுக்கு? கண்டிப்பா ஒரு வேர்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த வேர்ட் என்ன நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலா நாங்க வெயிட் பண்ணது வந்து மேம் கூட நாங்க சேர்ந்து வெயிட் பண்ணோம். சோ ஆக்சுவலா இத டிசைட் பண்ணி வெயிட் பண்ணது வந்து மேமும் மனோஜ் சார் தான். சோ இட் வாஸ் தேர் கால், அவங்க எங்களை ட்ரஸ்ட் பண்ணி பண்ணதுக்கு நாங்க அவங்க கூட சேர்ந்து இருந்தோம். சோ அது அவங்களோட கால் தானே, சோ அவங்கள எதுக்காக வெயிட் பண்ணாங்கன்ற பர்பஸ், சோல் பர்பஸ் அவங்களுக்கு தெரியும், அவங்க நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. அதான் ப்ரோ நெக்ஸ்ட் குவெஸ்டனே அதுதான். ஹலிதா மேம் வந்து சொல்லியிருப்பாங்க, நான் இந்த மின்மினி பண்ணதே பசங்களுக்காக தான், ஏன்னா நான் வந்து பூவர்ஸ் பிபி முடிச்சு நான் அடுத்த படம் சைன் பண்ண இட்டு போயிடுவேன், பட் ஆனா அந்த பசங்களுக்கு நான் இதை பண்ணணும்னு சொல்லிதான் மின்மினி பண்ணிருப்பாங்க. அப்படி இந்த படம் ஃபுல்லா பாத்துட்டு நீங்க ஹலிதா மேம்க்கு நீங்க என்ன சொல்லுங்க, ரெஸ்பாண்ட் பண்ணீங்க? ஏன்னா அப்புறம் ஸ்பெஷல் ஷோ அப்பதான் ஃபுல் படம் பாத்தீங்க. நான் எல்லாம் படம் பார்த்துட்டு நேர்ந்து ஒரு மாதிரியா இருந்தேன், எனக்கு என்னையே நான் பார்த்ததே இல்லை, ரொம்ப ரொம்ப நெஞ்சு நெஞ்சா அடிச்சுட்டேங்கிற மாதிரி ஒப்பாடி வைக்கிற மாதிரி நான் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டேன். நாமக்கெல்லாம் வந்து நேற்று நைட்லாம் ஒரு மாதிரி புலம்பு தள்ளிட்டேன், ஒரு மாதிரி ரொம்ப நன்றி சொல்லி அது இதுன்னு பேசி என்னென்னமோ சொல்லிட்டான். ஆக்சுவலாகவே கதைக்கு இப்படி ஒரு இப்படி ஒரு 8 இயர்ஸ் ஜேர்னி தேவைப்படுற ஒரு கதையை வந்து நம்மளை நம்பி எடுத்திருக்காங்கன்றது வந்து அதுதான் வந்து ரொம்ப சொல்லிட்டேன். புதுசு so,
Oh my god, he might want, wanted to talk or something, but because he went like this, he also had to make an So it must have been that. So we've had no conversations at that time. And the combination scene could have left. But there's no direct dialogues or anything like that. Okay. And with Pari, I don't have any scenes. So அதனால we have not interacted at all. Okay, nice. Okay. ரூபா ஹரிதா மேம் வந்து விஜய் ஃபேன் சொல்லிட்டு இன்டர்வியூஸ்ல நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க வந்து அஜித் ஃபேன் எங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். படத்துல வந்து ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் பயங்கரமா செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு அஜித் சார போட்டோ காட்டினதுக்கு பயங்கரமா இருந்துச்சு. அது ஸ்கிரிப்ட்லயே இருந்துச்சா இல்ல நீங்க வந்து இந்த மாதிரி சொன்னீங்களா? தெரியாது வச்சிருக்காங்களே தவிர இதை வச்சு கை தட்டுவாங்களோ அந்த மாதிரி எந்த ஐடியா இல்ல. அது வந்தது ஆர்கானிக் தான். எனக்கு ஆனா எனக்கு என்னன்னா அது படத்தோட மூட ஏன்னா அது பயங்கரமான சீன் தான் வரும். அது வந்து எந்த விதத்துலயும் ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. என்னதான் சாணா இருந்தாலும் அது ஸ்பாயில் பண்ணதுன்னா அது எனக்கு தேவையில்லை. ஆனா இப்போ செகண்ட் ஹாஃப்ல அவர் மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்க பண்ணியிருந்தீங்க தலைவர் ரஜினியை வச்சு பண்ணியிருந்தீங்க, அதுவுமே ரெஸ்பான்ஸ் பயங்கரமா தான் இருந்துச்சு. உங்களுக்கு நீங்க அதை பத்தி அது பண்ணும் போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி குட்டி பையன் போய் எப்படி அதெல்லாம் பண்றது, அதுவும் பாபா படம் நான் பார்த்தது கூட இல்ல அந்த டைம்ல. அப்போ அதை பார்த்துட்டு நீ இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லும்போது நான் மனசர்ட்ட ஹரிதா மேம்ட்ட பெருசா திட்டுவாங்கல, ஆனா அந்த பாபா சீன்காக மட்டும் கொஞ்சம் லைட்டா வாங்கினேன். சரி அப்போ அப்போ எனக்கு அப்படி எதுக்கு இது அப்படின்னு இருந்துச்சு. ஆனா இப்ப பார்க்கும் போது ஆன் தி ஹோல் ஒரு ரெஸ்பான்ஸ் பார்க்கும் போது நல்லா இருக்கு. கேட்டிருந்தாங்க உங்க ரோலை வந்து நீங்க பெருசாயி உங்களோட வேற யாரோ பண்ணுனா யார் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் ரஜினி சார்னு சொல்லியிருந்தேன். அது இதோட இதுக்காக தான் சொல்லியிருந்தேன். ரோலே இருக்காது செகண்ட் ஆஃப்ல கேட்காதீங்க அந்த மாதிரி சேனல்ல. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன்ஸ் எல்லாமே பயங்கர ஃபன்னான் சொல்ல சொல்லிட்டீங்க. பட் இப்போ வந்து நாங்கள் ஒரு ஸ்பெஷல் செக்மெண்ட் வச்சுருக்கோம். ஸோ கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். நீங்கள் அதை கனெக்ட் பண்ணி அது என்னன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் சொல்லுங்க. ஓகேவா? ஸோ ரிலேட்டடாக இருக்கும். ஆ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப டஃபாலாம் இருக்காது. ஸோ நீங்கள் கம்ப்யூட்டர் ஜி ஒரு இது ஒரு படம். ஸோ இது வந்து ஒரு ரிலேட்டடான படம். எங்களுக்கு ரிலேட் ஆமா உங்களுக்கு ரிலேட்டடாக இல்லை எல்லாமே எல்லாமே தமிழ் படம் தான். தமிழ் மறக்க முடியாது. எனக்கு பெருசா ஞாபகம் ஆனா பூர்சன் டிபில ஏன் ஞாபகம் இருக்குன்னா ரொம்ப நாள் எடுத்தோம். ஒரு நாலு ஸ்கெடியூல் எடுத்தோம். நாலு ஸ்கெடியூல் எடுத்தோம். அதனால ரொம்ப ஞாபகம் இருக்கு. அதுவும் இல்லாம என்னன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்க விளையாடுவோம். எப்பயாச்சும் தான் நடிப்போம்.
அதெல்லாம் ரொம்ப ஃபன்னா இருக்கும். நாங்க யார் மனோஜ் சார் கூட, காளி வெங்கடண்ணன் கூட, அவங்க கூட எல்லாம் கிரிக்கெட் விளையாடுறோம். அதெல்லாம் தான் ஃபன்னா இருக்கும். இந்த நான் எங்க போனாலும் கிரிக்கெட் கிரிக்கெட்ன்றோம். பெரிய டோனி ஜாலியா இருக்கும் அது. அதுக்குதான் போறது. ஆமா அதுக்குதான் போறதே. சீக்கிரம் நல்லா முடிச்சுட்டா ஒரு ஒரு இதுல லிரிக் கூட வச்சிருப்பாங்க, பந்து தொலைந்தாலும் வந்து போகும் அழுகைன்னு. அதெல்லாம் நாங்க பால தொலைச்சிட்டு அழுகும் ஆக்சுவலா. பால் போயிடுச்சேன்னு அது எங்களை பார்த்து வந்து வந்த மரணத்தும் பந்து தொலைச்சிட்டு சூட்டுல அழுகிறது இல்ல. சூட்டுல ஏதாச்சும் லீவ் விட்டாலும் அழுகிறது இல்ல. பந்து தொலைஞ்சிருச்சுன்னா அழுகிறது. சும்மா ஜெயடிவில போடுவாங்க அப்போ சேனல் மாத்தும் போது பாத்துட்டு ஓகே போட்டிருக்காங்கன்னு திரும்பி மாத்திருக்காங்க. நான் வரேன் மின்மினிய இது ஒரு படத்தோட பேர் தான் ரஜினி நாய் ஒருத்தங்களோட பர்சனோட நேம் ப்ரோ. மூவி இல்ல ஒரு பர்சன் நேம். ஹலிதா ஷமீம். ஹலிதா ஷமீம். ஓகே கரெக்ட். நான் சொன்னல ஃபர்ஸ்ட் ஒன் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் எல்லாம் ஈஸி. ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்து எல்லாம் போடவே ஆனா நினைக்கிறேன். எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ப்ரோ. ஆமா ஆமா இது பாத்து சொல்லிட்டோம். பாத்து சொல்லிட்டோம். இத மறுபடியும் அதுல ஆக்ட் பண்ணிருங்க ப்ரோ. லீதா ஷா பெருமையா சொல்லிக்கிட்டே போனா அவங்களுக்கு போர் அடிச்சிடும். பாலாமாமா பாலாமாமான்னு சொன்ன மாதிரி நடத்தான் எங்களுக்கு. அவங்க எப்படி சொல்றது எங்களுக்கு இவன் சொன்னானே கூட அப்பா அம்மா தேங்க்ஸ் சொல்ற மாதிரி ஆயிருக்கும். நாம வந்து நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம் எங்க டைரக்டர் எங்க டைரக்டர். அதுதான் எங்க டைரக்டர் எனக்கு சம்பந்தம் இல்ல bro idu explain panna I'll explain me kathi ja super okay claps avanga pathi ah idha pathi pesuvel avanga pathi music vandu bayangarama bayangarama potturanga adla enakku romba personala music oda super ah irundhuchu adu climax la vandu kadasiya reveal aagra scene la vandu bayangarama music irundhuchu adha pathi konjam oru vaarthaigal ungalku pidicha sweet enna brother எனக்கு குலோப் ஜாமுன் அதை விட ரொம்ப ஸ்வீட்டானாங்க. இத்தனை நாள் பார்க்காம பார்க்கும்பொழுது அதெல்லாம் தெரியும் கிளைமேக்ஸ் இது எல்லாத்துக்குமே அவங்க பயங்கரமா பண்ணிருக்காங்க. ஆனா நான் இப்ப கூட வெளியே சொல்லிட்டு இருந்தது மத்த சீனுக்குலாம் வர மியூசிக் கூட ஏனோ தானு எதுவுமே இல்லை. ஏன்னா அவ்வளவு ஃபர்ஸ்ட் படம்ன்றதெல்லாம் தாண்டி அவங்க அவ்வளவு ஒரு எஃபோர்ட். எனக்கு
in a interview Harita was saying evlo stars paathirukom, like she must have seen a lot of stars, interacted with a lot of them, but even after that engla paakumbodhu romba starstruck ah irundha, because she had been working on their project for a very long time. So pum paathu paathu indha maari baby paari la Praveena, so she was very excited and we could feel it. Chuma fake panniyo hi appdi illa, okay, like a small child she was excited to meet us. Avlo love irundhathu engalukaga enga character kaga. Sweet avanga patti sweet patti sollumbodhu avanga sollirundanga naanga pona interview la pannom adula vandha ma'am engaloda childhood photo paathittu so cute அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி சொன்னாங்க. ரஹ்மான் சார் வந்து அவரு அவரோட உழைப்புனால அந்த இடத்த பிடிச்சிருக்காரு, ஆனா இவங்க டைரக்டாவே அந்த ஒரு ஃபேமில பிறந்துட்டாங்க, இவங்களுக்கு அப்படி இருக்கணும்ன்ற ஒரு இது கிடையாது. ஆனா சொல்லுவோம் பிளஸ் அவங்களும் அதை இன்னும் ஃபாலோ பண்றது வந்து பெரிய விஷயம். சோ நீங்க மியூசிக் கூட மூவி பாக்கும்போது தான் பாத்தீங்களா ஃபுல் எல்லாமே மியூசிக் நான் போய் தான் பாத்தீங்க. ஓகே, சோ பயங்கரமா இருந்திருக்கும்ல அந்த ஃபீலிங் எல்லாமே, அந்த விஷுவல்ஸ் அண்ட் மியூசிக்ஸ் அண்ட் எல்லாமே பயங்கரமா பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. ஐ மீன் வி காட் லிட்டில் பர்சனல் அபௌட் ஹர் பிகாஸ் this people don't get to see this side. Okay. About her music everyone knows. Yeah. Now everyone has accepted that. Okay. So yes, she is wonderfully talented, like a very gifted person. Okay. Adu taandi as a person also she is beautiful. So okay. With Minni we got her as well. Okay. எனக்கு டாப் மேல வச்ச மாதிரி இல்ல, அவங்க அது மேக்கிங்லயே பண்ணாங்க. சோ ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச் ரெண்டு வருஷமா இருந்தாங்க. ஓகே ஓகே நைஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது எப்ப ப்ரோ மீட் பண்ணீங்க? படலாம் முடிச்சிட்டு தான் மீட் பண்ணீங்க? ஆடியோ லான்ச் ட்ரைலர் லான்ச் ஈவென்ட் அன்னைக்கு அப்பதான் நீ சொன்னேன் இன்னைக்கு தான் உங்களை பார்க்கறோம், ஆனா இன்னைக்கு பாக்குற மாதிரியே இல்ல அப்படி. ஏன்னா அவங்க ஒரு 8 மாசமோ 10 மந்த்ஸ் கிட்ட எங்களை பார்த்துட்டே இருக்காங்க, ஆனா அவங்க எங்களை கேரக்டர்ஸா பாத்துட்டாங்க. அவங்க இங்கேயும் வந்து பேபி பாரி ஓகே. So, and the connection வந்து உங்க கேரக்டர் தான் பயங்கரமா இருந்துச்சு. சோ ரியல் லைஃப்ல இருக்கறத விட ரியல் லைஃப்ல இருக்கறத விட இல்ல, ரியல் லைஃப்ல அவங்கனால அந்த கேரக்டர்ஸ் இப்படி பாக்கும்போது அவங்கனால நம்ம இந்த மாதிரி அவங்க இன்னும் அந்த மூவிக்குள்ளேயே கனெக்டடா. சோ இன்னொரு செக்மெண்ட் இருக்கு. சோ அந்த செக்மெண்ட் வந்து உங்களை பத்தின ஒரு சின்ன சர்ப்ரைஸ் வீடியோ வச்சுக்கோங்களேன். சோ யூடியூப் வீடியோ வச்சுக்கோங்க, நீங்க எப்படி வேணா வச்சுக்கலாம். ஓகே, எடிட்டர் தம்பி புட்டுங்கப்பா. பயங்கரமா இருந்திருந்தாங்க really cute. நீங்க சொல்ல மோடி முஜ் சாம நினைச்சு போல very very cute. I mean I would be this embarrassed as well. I told you right that I won't watch my movies or interviews. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது because ரொம்ப shy ஆயிடும். And also when you look at the things that you said or the things that you did, so I understand how they're sitting and I'm going to sit like that next 10 seconds for the next video. Okay. But very cute. இது நீங்க இருந்து எடுத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா இது வந்து என்ன கோலிவுட்டோட பழக்கம் என்ன, ஒரு பெரிய ஸ்டார் வந்துட்டாங்கன்னா அவங்க பழைய பேஸ்புக் அசிங்கப்பட்டு இல்ல, அவங்க அப்பயும் இருக்காங்க
இப்போ சிவகார்த்திகேயன் சார் வந்துட்டு இப்ப எல்லாம் வந்து கையில வந்து துப்பாக்கி போல டிக்கெட் எஃப்டிஎஃப்எஸ் டிக்கெட் வச்சிருக்கவங்க தான் பெரிய ஆளுன்னு சொல்லிருப்பாங்க. அதே ஏர் முருகா சார் கூட சிவகார்த்திகேயன் சார் பண்ணிருப்பாங்க. சிவகார்த்திகேயன் சார் யாரு அதே சிவகார்த்திகேயன் சார் தான் அது இது எது விஜய் டிவில எல்லாம் மேடையில எல்லாம் போய் கூட ஷோ பண்ணிருக்காரு. அதே மாதிரி பிற்காலத்துல மாறும் வாய்ப்பு இல்ல மாறும் நீங்க சொல்லுங்க ஞாபகம் இல்லையா. எனக்கு வந்து இந்த இவ்வளவுலாம் டீடைல்லாம் ஞாபகம் இல்ல. ஆனா இந்த மாதிரி ஒண்ணு ரெண்டு பண்ணா ஞாபகம் நாங்க நிறைய பண்ண போர்ஸ் பிபி கிடைக்காது வாய்ப்பு இல்ல இருக்கு தரமான. சரி கம்ப்யூட்டர் ஜி அடுத்த வீடியோ எனக்கு ஐடியா போகும்போது அவங்கதான் பிங்க் ஐ ஷேடோ ஐ ஐலைனர் போட்டு இட்ஸ் ஸ்டில் ஆன் யூடியூப் சோ தி ஃபர்ஸ்ட் திங் தட் யூ புட் ஆன் எஸ்ஆர் அந்த இன்டர்வியூ ஏதாச்சும் டைப் பண்ணா தட் வில் கம் இட்ஸ் எ வெரி கியூட் வீடியோ. ஓகே லேட்டஸ்ட் டீம் வந்து அவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்காங்க பவர் இஃப் யூ வாட்ச் தி வீடியோ ஐ எனக்கு அந்த வீடியோ அவ்வளவு பிடிக்க அஸ் இன் தி இன்டர்வியூ இஸ் பெரிய ஆள மாதிரி பேசிருப்பீங்க. சோ பீப்பிள் வீடியோ டீஸ் மீ சேயிங் சின்ன பொண்ணு ரொம்ப பெரிய ஆள மாதிரி. Kids have a tendency also not to talk like adults. Yeah. So it's an embarrassing video, but if you talk about a bad day, embarrassing. You know, you have a maturity, you have a maturity, you have a maturity, you have a maturity. You have a YouTube comments on Thandi TV, you have an interview on Thandi TV. You have a பசங்க இப்பயும் இவ்வளவு மெச்சூரிட்டியா பேசுறாங்கன்னா கண்டிப்பா பசங்க ரொம்ப ஒரு மாதிரி ஜெனிமேலா இருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் நிறைய கமெண்ட் பண்ணலாம். அவருக்கு அவருக்கு எவ்வளவு மெச்சூரிட்டி இருக்குன்னு நிஜமா அதுல நீங்க பேசினதுலாம் என்னோட கேரக்டர் நேம் வந்து இந்த கேரக்டர் இப்படிதான் வந்து ஒரு நாள் 10-15 பேர் சேர்த்து வச்சுட்டு மலப்படம் ஆயிடுச்சு. எது கேட்டாலும் சுவிட்ச் போட்ட மாதிரி நாங்க இன்னொரு பிளான் பண்ணுவோம். அதுல வந்து நீங்க வந்து தக் கொடுத்துருப்பீங்க அந்த இன்டர்வியூக்கு அதெல்லாம் கொடுக்கறது வந்துட்டு சரி ஓகே அடுத்த இன்டர்வியூல சக்சஸ் மீட்ல இருப்போம். Thank you so much for your time.